பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பக்காவா பிளான் போட்டு வசந்தராவை தீத்து கட்ட அவளை அனுப்பின ஈஸ்வரி உள்ள பூந்து கெடுத்து வசந்தரா உயிரை காப்பாத்திட்டா. இது நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அக்கா, அந்த ஈஸ்வரி சாதாரண ஆள் இல்லைன்னு இப்பயே உனக்கு புரியுதாக்கா? அந்த காலத்துல ராஜாவோட பாதுகாப்புக்கு கோட்டையை சுத்தி அகழி இருக்கும், இரும்பு கதவு இருக்கும், சுத்தியும் வீரர்கள் இருப்பாங்க, யானை பட குதிரை படைன்னு அத்தனை படையும் இருக்கும். இதுக்கெல்லாம் சமமா வசுந்தராவுக்கு ஈஸ்வரி இருக்காக்கா. அவளை தாண்டி நம்மளால வசுந்தராவை தொடவே முடியாது. ஏன்னா ஈஸ்வரி பலசாலியா மட்டும் இல்லாம புத்திசாலியாவும். போத, நிறுத்து. எதிரிய ஏன் முன்னாடியே பாராட்டி பேசுறியா? இல்லக்கா, ஈஸ்வரி எவ்வளவு பலசாலி இல்ல புத்திசாலியா இருந்தாலும் சரி, அவ ஒரு தூசி மாதிரி தான். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியும்க்கா. நாம இருக்கிறப்பவே நம்ம வீட்டுக்குள்ள நம்ம அத்தைய கொலை பண்ண ஆள் அனுப்புற துணிச்சலும் தைரியமும் புத்திசாலித்தனமும் எதிரிங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இப்ப புரிஞ்சிட்டு இருந்திருப்பா. இப்ப அவ மனசுக்குள்ள ஒரு பயம் கண்டிப்பா வந்திருக்கும். வசுந்தராவை கொலை பண்ற முயற்சியில இப்ப நான் தோத்திருந்தாலும் ஈஸ்வரி மனசுக்குள்ள ஒரு பயத்தை நான் உருவாக்குனதுனால நான் இப்ப ஜெயிச்சிட்டேன். இனிமே அவளால நிம்மதியா இருக்கவே முடியாது. புதுசா யார பார்த்தாலும் பயப்படுவா, சந்தேகப்படுவா, பிரச்சனையே பண்ணுவா. காத்து கொஞ்சம் வேகமா அடிச்சா கூட யாரு என்னன்னு சொல்லி மிரளுவா. எதிரிங்க யார எப்ப எப்படி அனுப்புவாங்கன்னு தெரியாம யோசிச்சு யோசிச்சு மூளை குழம்பி போயிடுவா. சம்பத், இது அவளோட பலவீனமான நேரம். வளைக்கவே முடியாத இரும்ப பழுக்க காய்ச்சி ஒரு தட்டு தட்டுனா உடஞ்சே போயிடும்.